எல்லாருக்கும் முன்னுக்கும் இன்னைக்கு பார்க்க போற அன்பாக்சிங் வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஆட்காம் நிறுவனத்தோட ரெண்டு வயர்லெஸ் மவுஸ் தான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். இந்த மவுஸ் தான் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த மார்க்கெட்ல வந்து ஒரு சீப்பஸ்டான வயர்லெஸ் மவுஸ். கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பான்சர்ல வந்ததால வந்து இந்த மவுஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாருக்காச்சும் ரெண்டு பேருக்கு வந்து கண்டிப்பா கிவ்அவே வின் பண்ணலாம். இதுல எப்படி வின் பண்ணலாம் ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோ இறுதியில நான் சொல்றேன். அதனால வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்க. அதனால வீடியோக்குள்ளர போலாமா? வாங்க வீடியோக்குள்ளர போலாம். நமக்கு இந்த மவுஸ் வந்து பாத்தீங்கன்னா M006. ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 246 வருது. ஸோ இந்த இதுல நமக்கு 1000 DPI இருக்கு. ஸோ அதனால நார்மல் மவுஸ் தான் இது, ஆனால் வயர்லெஸ் மவுஸ். ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஸ்டார்ட் ஆகிற வயர்லெஸ் மவுஸ்னா இதுதான் சொல்லலாம். ஸோ இதுல வந்து 2.4 GHz வயர்லெஸ் ஆப்டிக் மவுஸ் தான் இது, ஆப்டிக்கல் மவுஸ். ஸோ அதனால நமக்கு பால்ஸ் எல்லாம் உள்ள இருக்காது, ஃபுல்லாக லேசர் கண்ட்ரோலாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நல்லாவே பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் டிசைன்ஸ் எல்லாம் உள்ள எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்காம். ஸோ ரெண்டுமே ஒரே பிராண்டு சேர்ந்தது தான். ஸோ இந்த மாடல் வந்து T011. ஸோ இது வந்து அதை விட கொஞ்சம் ஹையர் வேரியன்ட். ஸோ இதுல இருந்து 800 1600 DPI வரைக்கும் இதில் இருக்கு. இது அப் டு 10 meters வரைக்கும் நம்ம வந்து ஒயர்லெஸ்ல இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா பால் இல்லை, டர்ட் வராது, அதுக்கப்புறம் கிளீனிங்கும் இல்லை, முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆப்டிக்கல் டெக்னாலஜி மூலிமா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு இதை பார்க்கலாம். ஸோ இதில் முக்கியமாக என்ன ஃபியூச்சர் இந்த மவுஸில் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நானோ ரிசீவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல ஃபியூச்சர்ஸ். வாங்க இதை இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஓகே. ஸோ உள்ள மேனுவல் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரியை வச்சு நம்ம வந்து இந்த மவுஸை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் T011 அப்படிங்கிற மவுஸ். ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு கிளிப் மாதிரி தான் இருக்குது. வாவ், ரொம்ப ரொம்ப வருஷமாக இருக்கும் போல். ஸோ ஓகே, இதுலேயே ஒன்றும் கொடுக்கல உள்ளே. ஸோ நமக்கு ஒரு மவுஸு ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு ஓவராலாக இந்த மவுஸுகளில் வந்து தந்திருக்காங்க. ஸோ ஒன்றில் வந்து ஒரு மவுஸ் ஒரு செல் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து ஒரு மவுஸ் கூடவே ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் உள்ளே என்னென்ன இருக்குன்னு, இதோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு வாங்க. ஓகே, இப்போ நம்ம செல் போட்டாச்சு, கவரையும் போட்டலாம். இந்த பிசியில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அதுக்கு முன்னாடி இதையும் நம்ம வந்து செட்டப் பண்ணிடலாம். ஸோ இதுக்கும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டோர் கொடுத்துருக்கீங்க, ஆனால் செல்லு கொடுக்கல. ஸோ ஏன்னா இது பட்ஜெட் செக்மெண்ட்லங்கிறதுனால நமக்கு செல்லு வரல, ஒரு ரிசீவர் அதுக்கப்புறம் ஒரு மவுஸ். ஸோ உள்ள செல் இல்லை, இதுக்கு செல் வந்து தனியாக தான் நம்ம வந்து வாங்கி போடணும், ஏன்னா இதுக்கு வேறு டைப்பான செல். ஸோ அதனால் இதில் உள்ளே போட்டு இது பத்திரமா வச்சுருவோம். ஓகே, இப்போ நம்ம T011 ஆட்காம் அந்த மவுஸ் வயர்லெஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ரெஸ்பான்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது, சென்சிட்டிவிட்டியும் நல்லாயிருக்கு. ஸோ இதோட எகனாமிக்ஸும் வந்து நல்லா டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் கையில் பிடிக்கிறதுக்கும் ஓரளவுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பெரிய கையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் சின்ன கை ஸோ நார்மலாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ் நல்லாயிருக்கும் இந்த மவுஸு. ஸோ என்னோடய சஜஷன். ஸோ கிளிக்கிங் சவுண்டும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து நமக்கு அப்படியே பேக் பண்ணுறக்கும் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல ஃபியூச்சர்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க M06ங்கிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ இன்னும் நம்ம அஃபோர்ட் பண்ணோன்னா ப்ரைஸில் நம்ம இன்னும் நல்ல மவுஸ் நமக்கு கிடைக்கும், ஏன்னா இது ஒரு பில்ட் குவாலிட்டி ரொம்பவே மட்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒன்றுமேல ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் பார்க்கலாம் சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நமக்கு ஒயர்லெஸ் மவுஸ் கிடைக்காது, ஆனால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல இருக்கிற ஒரு நல்ல ஒரு வயர்லெஸ் மவுஸ் தான் இதுன்னு சொல்லலாம். என்ன கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆட்காமோட வயர்லெஸ் மவுஸை பற்றி அன்பாக்சிங் அதனால குயிக் ரிவ்யூ வந்து அஸ்வின் தெளிவாக சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து M006 ஒயிட் கலரோட மவுஸோட விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து 249 ரூபா, அதே வந்து T011 வந்து 260 ரூபா வரும் பிளாக் கலர் மவுஸ். இதோட ரெண்டு பெஸ்ட் பை லிங்க் வந்து கம்பெனியோட லிங்க் நான் கீழே கொடுத்துருவேன், கண்டிப்பாக போய் வாங்கிங்க. இந்த மவுஸை நீங்கள் ஃபைனலாக எங்கிட்ட கேட்டிங்கன்னா வாங்கலாமா வாங்க வேணாமா கேட்டிங்கன்னா வந்து நான் வந்து இத்தனை நாள் ஒயர் மவுஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு வந்து ஒயர்லெஸ் மவுஸ் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னீங்கன்னா இல்லை அதுவும் குறைஞ்ச விலையில தான் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா வாங்கிங்க. ஆனால் வாங்க போகும்போது கொஞ்சம் தரமானது வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இதை வாங்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது வந்து ஒரு உப்புக்கு சப்பானி மாதிரி தான் இந்த மவுஸ். ஏன்னா வந்து உங்களால வந்து ஒரு லைஃப் லாங்கா இந்த மவுஸ்ல வந்து உபயோகப்படுத்த முடியுமா எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த வீடியோ கம்பெனிக்காரங்க கூட பார்த்துட்டு இருப்பாங்க எனக்கு தெரியும், ஆனால் உள்ளதை நாங்கள் சொல்லி ஆகணும். ஆனால் வந்து ஒரு நார்மல் பர்பஸ்க்கு உங்களால வந்து இந்த மவுஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு உபயோகப்படுத்த முடியும். ஆனால் இதுக்கு மேல ஸ்டாண்டர்டா வந்து நீங்க வாங்கினீங்கன்னா கொஞ்சம் காசு கொஞ்சம் அதிக செலவு பண்ணி கண்டிப்பா வாங்கிங்க. அதனால எங்களோட ரிவ்யூ பிரகாரம் வந்து ப்ரோஸும் சொல்லிட்டு
சொல்லிட்டேன், கான்ஸ் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறது வந்து உங்களோட கையில தான் இருக்கு. இப்போ ஃபைனலான விஷயம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க வந்து எப்படி கிவ் அவேல வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு முதல்ல லைக் பண்ணி ஹிட் பண்ணீங்க, மேற்கொண்டு இந்த ப்ராடக்ட் எதுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஹானஸ்டான பதில் வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க, மறந்துடாங்க. முக்கியமான விஷயம் வந்து இந்த வீடியோ யாரோ ஒருத்தவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும், அப்புறமா முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த நாலு விஷயம் நீங்க பண்ணியிருந்தாலே போதும், கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடுவீங்க. ஒரு வாரம் கழிச்சு வந்து நான் கிவ் அவே ரிசல்ட் வந்து ரேண்டம் கமெண்ட் பிக்கர்ல வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். அதனால வந்து ஹோப் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சொல்லுவேன். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Facebook ல ஃபாலோ பண்ணுங்க, Twitter ல ஃபாலோ பண்ணுங்க, Google ல ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ வந்து இதே மாதிரி சேனியா மாமா பை.